ஒரு மாநிலத்தின் ஆளுநருக்கான மரியாதையை கொடுக்க வேண்டும் என்றும் எந்த பிரச்சனை என்றாலும் பேசிதான் தீர்க்க வேண்டும் என்றும் தெலுங்கானா ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அம்பேத்காரின் 66வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அம்பேத்கார் மணிமண்டபத்தில் தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் மரியாதை செலுத்தினார். பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அரசியலமைப்பின் தந்தையான அம்பேத்காரை அவருடைய நினைவு நாளில் போற்றுவதில் பெருமை கொள்வதாக தெரிவித்தார். அம்பேத்கார் என்னவெல்லாம் கனவு கண்டாரோ அது இந்தியாவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் கூறினார். நமது அரசியலமைப்பின் தந்தை, சட்டமேதை, மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களின் நினைவாற்றலை போற்றுகின்ற அளவிற்கு இன்று அவருக்கு மரியாதை செலுத்துவதில் பெருமை கொள்கிறேன். நமது அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய அம்பேத்கர் போன்றவர்கள் நம் நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு கண்டாரோ அந்த வழியில் நமது நாடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆக அந்த வகையில் இன்று நாம் அவருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா வகையிலுமே அவர் கண்ட கனவான இந்தியாவை உருவாக்குவதுதான் நமது லட்சியம் என்ற வகையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு அவருக்கு எனது நன்றியை நான் தெரிவிக்கும் அளவிற்கு அவருக்கு அஞ்சலி செலுத்தினேன்.